அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல கோஸ்டர் நெக் பேண்ட் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு நெக் பேண்ட் 600 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடியதுல பெஸ்டா இருக்கு, சரிங்களா? இதோட ஸ்பெசிபிகேஷன் அண்ட் ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. பிராண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இந்தியன் பெஸ்ட் பிராண்ட் தான். பட் இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் சைனால இருக்கு. தென் இதோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கு. இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பெஸ்ட் ஒன்னாக இருக்குது 600 ரூபாயில், சரிங்களா? ஏன்னா இது 650 ரூபாயில் அமேசானில் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் அந்த கீழே ஒரு கூப்பனுக்கு வந்து ஒரு டிக் இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் டிக் போட்டிங்க அப்படின்னா 50 ரூபா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஃப்ளாட் பேக் ஆகிடும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு கலருக்குமே தனித்தனி லிங்க், எக்ஸாம்பிள் பிளாக் ப்ளூக்கு வந்து தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த நெக்பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. கைஸ், நார்மலாக இந்த நெக்பேண்டை வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 ல் இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் இது அசால்ட்டாக சேல் பண்ணலாம். பட் பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக ரொம்பவே கம்மி ப்ரைஸில் வந்து இது சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இதோட பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதிகமாக அன்பாக்சிங் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பாக்ஸ்லேருந்து எடுத்து வைக்கிறோம், பட் அதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் சில பாயிண்ட்ஸ் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக முழுமையா பாருங்க ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்ல ஆர்டர் போட்டுக்கங்க. கைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோஸ்டர் சைடில் இருந்து அழகாக ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கை ப்ளூக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் அழகாக இருக்குது. தென் வந்து பிளாக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் பிளாக்ல இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ப்ளூ பிடிச்சிருந்தாலும் சரி இல்லை பிளாக் பிடிச்சிருந்தாலும் சரி,
தான் கொடுத்துருக்காங்க. தென் இதோட குவாலிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேஸுக்கு தனியாக கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, வால்யூம்ஸு, சாங்கை சேஞ்ச் பண்ணுறக்கு, தென் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், கால் அட்டன் பண்ணுறக்கு, கட் பண்ணுறக்கு, மேக்னெட்டிக் இயர்பட் வித் கண்ட்ரோல்ஸோடு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறப்ப வேறு லெவலில் இருக்குது. இந்த பேண்டோட குவாலிட்டி ஆகட்டும், தென் வந்து ஒயரோட குவாலிட்டி ஆகட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ஃபிட்டிங்ஸுமே காதில் பார்த்தீங்கன்னா அம்பர்லா மாதிரி அழகாக உள்ளே உட்காருது சரிங்களா. ஸோ ஃபிட்டிங்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு நெக் பேண்டை நான் பாஸ்ட் 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோஸ்டர்லேருந்து ஒரு இயர்பட் வந்து கொடுத்துருந்தாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ அப்போயே இதுவும் சேர்ந்து வந்துடுச்சு. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், ஏன்னா அமேசானில் கஸ்டமர்ஸ் என்ன ரிவ்யூ போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாத்துக்குமே அது மிங்கில் ஆகுதா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2 மந்த் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் அந்த ரிவ்யூஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அரௌண்ட் ஒரு 400 மேலே ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க, 4க்கு மேலே இருந்துச்சு 5க்கு. ஸோ ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மக்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணலாம்னு யோசிச்சிட்டேன். ஏன்னா வந்து இப்போ ஆரம்பித்த கம்பெனி மேபி எவ்வளோ நாளைக்கு ஸ்டாண்ட் அலோனாக இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெக் பேண்டுக்கு கொஞ்சம் நான் டைம் எடுத்தேன். ஸோ பக்காவாக இருக்குது, அதில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ குவாலிட்டி வைஸ் A1 இருக்குது, சூப்பராக இருக்குது. எந்த ஒரு நெக் பேண்ட்லேயுமே இல்லாத ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. ஸோ அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் நெக் பேண்டில் இல்லாத ஒரு விஷயம் இதில் அவைலபிளாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்க. இப்போ வந்து நம்ம கால் பேசிகிட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னா ஒரு சாங் வந்து கேட்டுட்ருக்கோம்னு வைங்களேன், நம்மளுக்கு தூக்கம் வந்துடுச்சு, நம்ம வந்து ஃபோன் எடுத்து அதில் பாஸ் பண்ணிட்டு தானே நம்ம வந்து நார்மலாக ஒரு நெக் பேண்டை வந்து கழட்டி வைப்போம். பட் இது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. வெறும் 600 ரூபாய்க்கு பட்ஸ் கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிக்கும். இதே மாதிரி தான் கால் நீங்கள் அட்டன் பண்ணுறதும் சரிங்களா. உங்களுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்பிளிட் பண்ணால் கால் அட்டன் ஆகிடும், நீங்கள் பேசிட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணால் கால் வந்து கட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதுக்காகவே இந்த ஒரு நெக் பேண்டை நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபோனை வந்து பேக்கெட்டில் வச்சுருப்போம், அதை எடுத்து மறுபடியும் பாஸ் பண்ணும், கால் அட்டன் பண்ணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஒரு மெத்தட் மூலமா நம்ம ஸ்கிப் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஒரு மேக்னெட்டிக் இயர்பட்ஸில். கைஸ் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் கண்ட்ரோல்ஸ், பேஸ், அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தானே இருந்தோம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாமா. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி, பேஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிடலாம். இதில் யூனிக்காக பார்த்தீங்கன்னா பேஸ்க்குனே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நார்மலாக வால்யூம் கண்ட்ரோலு, மல்டி ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி சில பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் ஸ்பெசிஃபிக்காக பேஸ்க்குனே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த ஒரு பேஸ் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் சைடை நான் வியர் பண்ணிக்கிட்டு ரைட் சைடை நான் வந்து ஸ்பீக்கரில் வைக்கிறேன், அதாவது மைக்கில் வைக்கிறேன். உங்களுக்கு கேட்கும் அந்த சவுண்ட் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ என்ன சாங்கை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாங் லவ் சாங்காக இருக்குது. ஸோ வந்து ஒரு குத்து வேணும். வாவ், இந்த சாங்கு ஒரு மாதிரி இருக்கும்.
வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ் பக்காவாக இருக்கு. இருங்க பேஸ் ஆன் பண்ணுறேன். பேஸ் ஆன் பண்ணிடுறேன். பேஸ் ஆன் பண்ணிடலாம். இதில் ரெண்டு மோட் இருக்கு, ஈக்குவலைசர் மோட் தென் வந்து பேஸ் மோட்னு இருக்கு. சரிங்களா, பேஸ் மோட் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஈக்குவலைசர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரிதமா இருக்கு. சரிங்களா, நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. வியரிங்க்கு சூப்பரா இருக்கு. விபூதி அடிக்கிற சீன் இது. ஸோ வந்து பக்காவா இருக்கு. சரிங்களா, பேஸ்லில எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ சாங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் வந்து பக்காவா ஒர்க் ஆகுது. தென் வந்து மேக்னெட்டிக் இயர்பட் வந்து இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அந்த ஒரு பாஸ் பிளேக்கு வந்து பக்காவா வேலை செய்யுது. சரிங்களா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இதோட பேஸை செக் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்கு. தென் வந்து சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோம், A1 இருக்கு, சூப்பரா இருக்கு. 600 ரூபாய்க்கு இது ஒர்த்து. சரிங்களா, இது மட்டும் பத்தாது, நம்ம இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பேசுறப்ப அது எப்படி தெளிவாக கேட்குதா, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கேட்குதா, அவங்க பேசுறது நமக்கு தெளிவாக கேட்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்போ நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்குறேன். சரிங்களா, ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ENCO ANCO அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மைக் இருக்குது, நீங்கள் பேசுறது அங்கே கேட்கும். நீங்கள் மேபி ஒரு சவுண்ட் பொல்யூஷன், ஒரு டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக்கும் அதில் கேட்கும். சரிங்களா, ஏன்னா 600 ரூபாய்க்கு ANC ENX தர மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இதை கொடுத்ததே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து நம்ம டக்குன்னு அதுக்கு யோசனை போச்சு. ஏன்னா கொடுத்தோன்னே இந்த ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அதுக்கு நிறையா மைக்ரோ ப்ராசஸர் தேவைப்படும், அப்புறம் வந்து சிப்செட்லாம் நிறையா தேவைப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 1500 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த நெக்பேண்ட் வந்து ஒரு மியூசிக் கேம்ஸ் தென் வந்து காலிங்காக கொடுத்துருக்காங்க. ஹலோ ஹலோ தமிழே. ஆ சொல்லு கோகுல. என்ன மச்சி பண்ணிட்டு இருக்க? உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். படம் பார்த்துட்டு இருக்கியா? என்ன படம்? யசோதா. யசோதாவா? ஓகே மச்சி, இதே ஒரு நெக்பேண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். எப்படி, தெளிவாக கேட்குதா? ஆ நல்லா கேட்குது கோகுல். தெளிவாக இருக்கா? ஆ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோ போடுற போல. ஆமாண்டா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுதான் போன் இனிமேல் தான். சரி கோகுல, கண்டினியூ பண்ணிட்டு. குவாலிட்டி சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆ நல்லா இருக்கு. ஓகே தேங்க்யூ மச்சி, அதுதான் கால் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டு. ஸோ வந்து ரெகுலராக இந்த மாதிரி மைக் இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா செக் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவான். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கான். சரிங்களா, தெளிவாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். மைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவான். இந்த மாதிரி கரகரன்னு கேட்குது, இல்லை நீ பேசுறது எக்கோ அடிக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிடுவான். ஸோ இந்த விஷயத்துல இவனை நான் ட்ரஸ்ட்டாக நம்புவேன். ஸோ வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு கால் குவாலிட்டி, இந்த மாதிரி கால் குவாலிட்டி டெஸ்ட்டு இல்லை வந்து சவுண்ட் டெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு மெயினாக தேவை பேட்டரி. சரிங்களா, இது எவ்வளோ நேரத்துக்கு ப்ரோ பிளேபேக் டைம் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து ட்விஸ்ட்டே இருக்குது. 24 மணி நேரத்துக்கு பேட்டரி நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து 50% சவுண்டில் நீங்கள் வச்சு கேட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரம். இதுவே நீங்கள் 100% வச்சு கேட்டோம் அப்படின்னா 10 to 12 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து சாலிடு. சரிங்களா, 10 to 12 hours பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இது சார்ஜ் நிற்கும். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 20 நிமிஷம் போதுங்க, இது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ டைப்ஸில் நீங்கள் டர்போ சார்ஜர்ஸு என்ன சார்ஜர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஹையர் எண்ட் சார்ஜர் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக சார்ஜ் பண்ணி கொடுத்துரும். மேபி நீங்கள் கொஞ்சம் சின்ன வாட்ஸ் சார்ஜர் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். சரிங்களா, இது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் எல்இடிஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்லாட் வந்து இந்த இடத்துக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் சி சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் சார்ஜர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருந்தாங்க, பட் சார்ஜர் எங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு தெரில. சரிங்களா, எங்கேயும் இருந்துச்சு, அது எங்கேன்னு பார்த்து எடுக்கணும். நீங்கள் நார்மலாக மொபைல் சார்ஜிங் கேபிளே இதை நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, பட் இது கொடுத்துருந்த சார்ஜிங் கேபிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 cm இருக்கும். பட் குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்து தான் இந்த ஒரு நெக்பேண்ட் நான் வாங்கினேன். வாங்கி 2 மாதத்தில் போயிடுச்சு ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. சிம்பிளான ஒரு விஷயம், இது கண்டிப்பாக போகாது. மேபி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகி போயிடுச்சு அப்படின்னா வாரண்ட்டி வந்து நீங்கள் 1 இயருக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். நான் கோஸ்டரோட வாரண்ட்டி லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் இதோட யூசர் மேனுவலோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட்டன் கண்ட்ரோல்ஸ்க்கு அந்த யூசர் மேனுவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மேபி இதில் இஷ்யூ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வாரண்ட்டி லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அந்த சில ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எதில் ஆர்டர் போட்டிங்க, இன்வாய்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசான ப்ராடக்ட் இல்லைனா இதையே ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க.
இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஏதாச்சும் என்னை நம்பி வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா, கண்டிப்பாக மாற்றிக்கலாம். மேபி அவங்க எண்டில் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த நெக்பேண்டோட செல்லர் இருக்காங்களே அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவரோட பேர் வந்து ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். ஸோ ஈரைசிங் அப்படிங்கிற ஒரு ரீட்டெய்லர் வச்சிருக்காரு, அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்பேண்ட் வந்து உங்களுக்கு சேல் ஆகும் சரிங்களா. ஸோ கோஸ்டர் இந்த நெக்பேண்ட் இருக்கல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு கீழே செல்லர் பார்த்தீங்க அப்படின்னா இரைசஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ அவர் தான் வந்து இதெல்லாம் ஷிப் பண்ணி அனுப்புவாங்க சரிங்களா. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுற வீட்டுக்கெலாம் போகிறது அவர் அங்கே பேக் பண்ணுறாங்க அப்படி தான். ஸோ அவரோட டைரக்ட் காண்டாக்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட்னு என்னோட லிங்கை கொடுத்துருக்கேன் சரிங்களா. எனக்கு வந்து நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இதோட என்ன இஷ்யூ அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களால் என்னால் எவ்வளோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் கன்க்ளூஷன் எப்படி ஓகேவா ப்ரோ, இதை வாங்கட்டுமா, 600 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் 700 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம், தப்பு கிடையாது. 700 ரூபாய்க்கு மேலே 1 ரூபாய் போனாலும் வேற ஒரு நெக்பேண்டை வாங்கிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது ப்ரோ இந்த நெக்பேண்ட் வாங்கட்டுமா இது வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்ப்பேன் நம்மளோட வியூவர்ஸும் பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எந்த நெக்பேண்ட் ஓரளவுக்கு ஓகே, இதை கம்பேரிட்டிவாக அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஒரு நெக்பேண்ட் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அதை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இது கம்பேரிஷன் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ஒரு நெக்பேண்டை பற்றி நான் டாப் டு பாட்டம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஒவ்வொரு கலருக்கான லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்பேண்டு, பவர் பேங்க்கு, இயர்பட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.